வாங்க தமிழ் இன்னைக்கு என்ன செய்ய வரணும் பாத்தீங்கன்னா, மீன் தாங்க செய்ய போறோம். வாங்க சிறப்பா செய்யறோம், வாங்க வீடியோ கூட போறோம். நாம இலை எதையும் எடுத்துட்டு வரல, அதனால பாறையவே நம்ம சுத்தம் பண்ணி இதுலயே நம்ம மீன் மசாலா ரெடி பண்றோம். மீனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. வாங்க நம்ம போயிட்டு மசாலா கலந்துடலாம். மீனுக்கு தேவையான அளவு மசாலா தயிர் தேவையான அளவு முட்டை ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், இதயம் நல்ல எண்ணெய். ஒரு கிளறு கிளறிக்கலாம் மசாலாவை. எலுமிச்சம்பழம் ஒன்று. இப்போ ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான பொருள் எல்லாம் போட்டு மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு, வாங்க மீனில் தடவிக்கலாம். நண்பர்களே, மீன் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். வாங்க நண்பர்களே, நம்ம கீரி விட்ட இடத்துலலாம் நம்ம மசாலா நல்லா உள்ளே இறங்குற மாதிரி வைக்கணும். அப்போ தான் நல்லா மீன் வெந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அலுமினி பாயில் மீன் வச்சு சுருட்டுறதுக்கு அலுமினி பாயில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அலுமினி பாயில் விரிச்சிக்கலாம். மீனில் மசாலா தடவியாச்சு, அலுமினி பேப்பரில் எடுத்து வச்சாச்சு. அந்த அலுமினி பேப்பரை சுற்றி ஒரு மணி நேரம் ஊறுட்டு நல்லா. நம்ம அதுக்குள்ளே அடுப்பு ரெடி பண்ணிடலாம். வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பிடிச்சிக்கிச்சு, மீன் எடுத்து வைக்கலாம். அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு, நம்ம மீன் எடுத்து வச்சிடலாம். ஒரு மணி நேரம் நல்லா வேவற அளவுக்கு நாம் அடுப்பை எறி விடலாம். அடுப்பு நல்லா பிடிச்சி எறியுது, நல்லா எறிட்டோம்.
ரெடி ஆயிடுச்சு, வாங்க இப்ப எடுத்துடலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.